குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜூலை 16ஆம் தேதி 2023வது வருடம் சென்னையில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து ஜூலை 23ஆம் தேதி 2023 மலேசியா குவாலம்பூர் கேஎல்லியும் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லையோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ரொம்ப குறைவான இருக்கைகளே இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட் டைமே நிறைய பேருக்கு வந்து அவங்க வேண்டிய அந்த சீட் வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் முன்னாடியே உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழில் வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடுகின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த ஜூன் 5ஆம் தேதியை மிகச் சிறப்பாக வந்து அங்கீகரித்திருக்கிறது என்று வந்து சொல்லலாம். எதனால் ஒரு நாளை வந்து நம்ம கொண்டாடுறோம், கொண்டாடுறதுன்னா எதுக்கு எதுக்கு நம்ம நினைவு கூர்றோம்? சும்மா ஏதோ ஒரு டேட் இருக்குது, ஏதோ நம்ம வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேன்னு ஒரு டே இருக்குது, உலக சுற்றுப்புற தினம் இருக்கிறதுனால சும்மா மரம் நடுறோமா, இல்லை வந்து இன்றைக்கி மற்ற உலக சுற்றுச்சூழலை பற்றி பேச வேண்டுமா, இல்லை வந்து இயற்கையை பற்றி பேச வேண்டுமான்னு கேட்டால், இது ஜஸ்ட் லைக் தட் கொண்டாடுறதுக்காகவோ இல்லை அதை நினைவு கூறுவதற்காக அதுக்காக மட்டும் கிடையாது, அதற்கான நாள் மட்டும் கிடையாது. ஒரு நாளை எதற்காக அங்கீகரிக்கின்றார்கள் என்றால், ஒரு நாளை எதற்காக நினைவு கூறுகின்றார்கள் என்றால், அது வந்து இந்த உலகத்தில் இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அந்த நாளானது மிக 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 அத்தியாவசியமான, தேவைப்படுகின்ற, எல்லாவற்றையும் கடந்து போற்றக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் என்பதனால்தான் அதை வந்து ஒரு என்விரான்மெண்ட் டேவாக வந்து இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஜெயந்தியாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு தினமாக இருக்கட்டும், ஒவ்வொரு தினமும் மிக சிறப்பாக வந்து கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது ஜூன் 5ஆம் தேதி என்று வரும்போது எதனால் இதை நாம் நினைவு கூற வேண்டும்? இந்த பூமி என்பது இயற்கையினால் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற தாவர வகைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற இயற்கை சூழல் அமைப்புகளாக இருக்கட்டும், தாது பொருட்களாக இருக்கட்டும், மினரல்ஸ் சொல்லுவாங்க அதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இயற்கையினுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா நம்மாலும் சரி மற்ற உயிரினங்களாலும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்போ எப்போ வந்து நம்ம இயற்கை என்னும் அன்னையை, இயற்கை என்னும் மாபெரும் சக்தியை, இயற்கை தான் நம்மளை பாதுகாக்குது, நம்மை பாதுகாக்கக்கூடிய இயற்கைக்கு கைமாறாக நாமும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா காட்டு அழிச்சு தான் நான் வாழ்வேன், மரத்தை அழிச்சு தான் வாழுவேன், மலைகளை குடைந்து தான் நான் வாழ்வேன், நான் வந்து நீர்நிலைகள்லாம் அழிச்சிட்டாங்க நான் வீடு கட்டுவேன்னு சொல்லி மனிதன் எப்போது பேராசையில் தன்னிலை புரியாமல் தலைகால் புரியாமல் ஆட ஆரம்பிக்கிறானோ அப்போ இயற்கை அன்னையின் மாபெரும் கோபத்திற்கு உள்ளாக்கப்படுகிறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எப்போது நாம் வளர்த்த, நம்மை வளர்த்த நம் தாயை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோமோ, நம்மை பெற்றெடுத்த தாயை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோமோ, அவர்கள் நமக்கு சாம விடலனா கூட பரவாயில்ல, அந்த நன்றிக்கடனை நாம் நினைத்து பார்க்காத காரணத்தினால் இறைவன் நிச்சயமாக அதற்குண்டான விளைவுகளை கொடுக்கத்தான் செய்வான். அதே போல இந்த பூமியில் ஒவ்வொரு உயிரினங்கள் இன்று வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால், இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களை சேர்த்து தான் சொல்கின்றேன், இயற்கை அன்னையின் சப்போர்ட் இல்லாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இயற்கை இல்லாமல் இன்னைக்கு என்ன இயங்குது? இயற்கை இல்லாமல் உங்களுக்கு தண்ணி கிடையாது, இயற்கை இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு செடி கொடி மரம் காய் கனிகள் கிடையாது, இயற்கை இல்லாமல் உணவு கிடையாது, இயற்கை இல்லாமல் எதுவுமே கிடையாது, அழிந்து விடுவோம்.
ஆனால் இயற்கை வந்து அளவு மிகுந்து இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நமக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கப்பட்டு இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல உலகம் என்பது அழிவை நோக்கி வந்து சென்று கொண்டிருக்கின்றது. இன்று உலக வெப்பமயமாதலை கடந்து இந்த குளோபல் வார்மிங்லாம் ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல வந்து போயிட்டு இருக்கு. சிஎஃப்சின்னு சொல்றாங்க, குளோரோஃபுளோரோ கார்பனாக இருக்கட்டும், ஓசோன் படலத்தில் விழக்கூடிய ஓட்டைகளாக இருக்கட்டும், காற்று மாசுபாடாக இருக்கட்டும், நீர் மாசுபாடாக இருக்கட்டும், நில மாசுபாடாக இருக்கட்டும், இன்று ஆகாய மாசுபாடு வரைக்கும் வந்து வந்துருச்சு. அப்படின்னா மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பல செயற்கை பொருட்களினால் ஏற்படுத்தப்பட்ட பல அழிவுகள் இன்று இந்த இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நம்ம செயற்கை பொருட்கள் இல்லாமல் வாழ முடியாது, பழைய கற்காலத்துக்கு போக முடியாது. இருந்தாலும் கூட நமது அரசு சொல்கின்ற ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சில அட்வைஸாக வந்து இருக்கட்டும், மெய்ஞானிகள் சொல்லக்கூடிய தத்துவங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு டெக்னாலஜிகளாக நம்ம வாழ்ந்தாலும் கூட நம்ம டெக்னாலஜி முடிஞ்ச அளவுக்கு இந்த இயற்கையை அழிக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எப்போது நம்மை காக்கின்ற இயற்கையை நாம் அழித்து வாழ ஆரம்பித்து விடுகின்றோமோ அப்போது நிலமாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், நெருப்பு காற்று ஆகாயம் எதுவாக இருக்கட்டும், இந்த பஞ்சபூதங்களே நம்மை அழிக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக வந்து மாறிவிடுகிறது. அதனால் பெரும் தயவு கொண்டு, பெரும் கருணை கொண்டு, எப்படி பெரும் தயவு கொண்டு பெரும் கருணை கொண்டு இயற்கை நம் மீது அன்பு செலுத்துகின்றதோ அதுபோல தயவு கூர்ந்து நாமும் இயற்கையின் மீது அன்பு செலுத்த வேண்டும். எவன் ஒருவன் இயற்கைக்கு மிகச்சிறந்த நண்பனாக மாறிவிடுகின்றானோ அப்போது இயற்கை அவனது சொல்லுக்கு கட்டுப்படும். இதுக்காக நீ உட்கார்ந்து மந்திரம் சொல்ல வேணாம், மந்திரத்தை உருவேற்ற வேணாம், உட்கார்ந்து தனியாக பயிற்சி பண்ண வேணாம். இயற்கையை மதிக்கின்ற மனிதனுக்கு இயற்கை நிச்சயமாக வழிவிடும், பல ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கும், பல வேதாந்தங்கள் சித்தாந்தங்களிலெல்லாம் இல்லாத மாபெரும் பிரபஞ்ச ரகசியங்களை இந்த பிரபஞ்சமே இயற்கையின் மூலியமாக சொல்லிக் கொடுக்கும். அப்போ என்னன்னா, நாம் இயற்கைக்கு நல்ல பாதுகாவலனாக இருக்க வேண்டும். எப்போது இயற்கையை அழித்து நம் சுயநல தேவைக்காகவும் உலக மக்களின் தேவைக்காகவும் இந்த இயற்கையை அதிகமாக அழிக்க ஆரம்பிச்சிடுறோமோ நாம் எதை வேணாலும் உருவாக்கிடலாம். ஒரு லேப்டாப்பை உருவாக்கலாம், இல்லை வந்து தேவைப்படக்கூடிய மற்ற இந்த உலகியல் பொருட்கள் எதை வேண்டுமானாலும் உருவாக்கி விடலாம். ஆனால் ஒரு காடையோ, ஒரு மலையையோ, ஒரு நீர் ஊற்றையோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீரையோ, இந்த மாதிரி இயற்கை சார்ந்த எந்த பொருட்களையும் உடனே உங்களால் உருவாக்க முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது இயற்கையை அதிகமாக அழிக்க ஆரம்பித்து விடுகின்றீர்களோ நாம் அழிந்து விடுவோம். நமது எதிர்கால சந்ததிக்கு நாம் விட்டுவிட்டு செல்வது என்ன, சாபக்கேடவா? நினச்சி பாருங்கள். நீங்கள் வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இயற்கைக்கு உபாதை இல்லாமல், இயற்கையை அழிக்காமல் நாம் பாதுகாத்த இந்த இயற்கையின் மாபெரும் செல்வத்தை நமது எதிர்கால செல்வங்களுக்கு நாம் விட்டுவிட்டு செல்ல வேண்டும். அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய மாபெரும் வரப்பிரசாதம், மாபெரும் நல்ல விஷயம், நல்ல காரியம். அவர்கள் நம்மை சார்ந்து தான் இருக்கின்றார்கள். உங்களுக்கு குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு பேரம்பேத்தி வருவாங்க, அவங்களுக்கு பேரம்பேத்தி வருவாங்க, அவங்களுக்கு நாம் எதை விட்டுவிட்டு செல்வோம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம் முன்னோர்கள் நமக்கு விட்டுவிட்டு சென்றதுதான் இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த இயற்கை செல்வம். நாம் எதிர்காலத்துக்கு நாம் இந்த இயற்கையை விட்டு செல்லவில்லை என்றால் இயற்கையினால் நாமும் அழிக்கப்படுவோம், நமது எதிர்காலம் மாபெரும் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படும். குடிக்க தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, எந்த விளைச்சல் எங்கே நீங்கள் வளர்ந்ததுனாலும் அந்த மண் குவாலிட்டி இல்லாத மண்ணாக இருக்கிற காரணத்தினால அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள், வேதிவினை மாற்றம் செய்யப்பட்ட உரம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அதன் மூலியமாக வரக்கூடிய காய் கனிகள் கூட நமது உடலிற்கு தீங்கை ஏற்படுத்தி வாதத்தை ஏற்படுத்தும், விஷமாக மாறும். நம் சந்ததிகள் நிம்மதியாக பிறக்காது, அதனுடைய வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்காது. அதனால் தயவு கூர்ந்து இந்த மாதிரி இன்னைக்கு June 5 இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேல உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் அறக்கட்டளை சார்பாக, பரம்பொருளாகிய இறைவனின் சார்பாக உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, தயவு கூர்ந்து இயற்கையின் பாதுகாவலனாக இருங்கள். இந்த சுற்றுப்புற சூழல் தினத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போது நாம் இயற்கைக்கு பாதுகாவலனாக இருக்கின்றோமோ அப்போதுதான் இந்த இயற்கை அன்னையை நாம் அடுத்த சந்ததிக்கு நாம் விட்டு செல்ல முடியும். அதனுடைய தொடக்கமாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம பரம்பொருள் அறக்கட்டளை மரக்கன்றுகள் நடுதல், முடியாதவங்களுக்கு உணவு அளித்தல், அதுபோக நிறைய நல்ல விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்கோம். சொல்கிறது கம்மி, சொல்லாமல் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பரம்பொருள் யோகிகளாக இருக்கட்டும், பரம்பொருள் நிர்வாகிகளாக இருக்கட்டும், பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இன்று ஒரு மிக சிறந்த முன்னுதாரணமாக மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும், நீங்களும் இதுபோன்று இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக திருப்பூர் தேவம்பாளையம் ஊராட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரக்கன்றுகளை நட்டு வைத்து இந்த உலக சுற்றுப்புற சூழல் தினத்தில் ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பை வந்து நாம் வந்து எடுத்திருக்கின்றோம். இந்த அற்புதமான முன்னெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும், பரம்பொருள் நிர்வாகிகளாக இருக்கட்டும், அங்கிருந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், அனைவரும் வந்து கலந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவருக்கும் மிக சிறந்த முறையில் அன்னதானமும் வந்து வழங்கப்பட்டது. ஸோ இதை தொடர்ந்து இதெல்லாம் வந்து நாம் செய்யக்கூடிய ஒரு துரும்பு கூட கிடையாது, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஒரு
மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அந்த வலிமையும் ஆற்றலையும் இறைவன் மிகச்சிறந்த ஆற்றலாக நம்மிடம் வந்து கொடுத்துள்ளான். ஸோ இதையெல்லாம் பார்த்து நீங்களும் உங்கள் ஏரியாவில் உங்களை சார்ந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்த பகுதிகளாக இருக்கட்டும், நீர் சார்ந்த பகுதிகளாக இருக்கட்டும், தயவு செய்து மரக்கன்றுகளை நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி பராமரித்து இந்த பஞ்சபூதங்களை பாதுகாத்து இயற்கை எண்ணெயை நீங்கள் நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும். எப்போது உங்களது ஆற்றல் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட ஆரம்பிக்கின்றதோ உங்களது ஆற்றல் குறையாது, மேலும் அதிகரித்து கொண்டே செல்லும். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் இயற்கை எண்ணெயின் பாதுகாப்பினால், இயற்கை எண்ணெயின் ஆசீர்வாதத்தினால் இதுநாள் வரைக்கும் செய்த தவறுகளை எல்லாம் தூக்கி தூரமாக வைத்துவிட்டு இனிமேல் இயற்கைக்கு பாதுகாவலனாக, இயற்கை நண்பனாக நீங்கள் விளங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.